ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன் கசீரா ஃபித்தாரைன். மக்காவிலே உள்ளே சென்றால் என்னென்ன காரியங்கள் முழுமையாக செய்ய முடியுமோ, செய்ய வேண்டுமோ, அத்தனையையும் சிறப்பான முறையில் தங்களுக்குரிய அழகிய தோணியில் ஹதரத் அவர்கள் சொல்லி முடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பினை மீண்டும் மீண்டும் தந்தருள் புரிவானாக. நல்லா ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ கொஞ்சம் நேரமாக என்ன நடக்குதுன்னா, இங்கே ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ஹாஜிகள் இங்கே பயான் கேட்க வரவில்லை, நல்லா விளங்கிக்கணும். இந்த பயான் கேட்குற நிகழ்ச்சிங்கிறது தான் ஒரு மாதிரியாக இருக்கும். அது எங்கள் ஆண்களுக்கு நல்லா தெரியும். ஜும்மாவுக்கு வார வாரம் வருவோம் இல்லையா, இமாம்கள் பயான் பேசிடுவாங்க. இப்போ நாங்கள்லாம் ஜும்மாவில் ஹுத்பா பேசி முடித்த பிறகு வெளியே வந்த உடனே ஹசரத் அருமையாக இருந்துச்சு ஹசரத் பயான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு 3 மணி சாப்பிட்ற நேரத்தில் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஹசரத், விசேஷமான பயான் ஹசரத்னுவாங்க. என்ன ஆஜியார் பேசுனேன்னு கேட்டால் என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு ஹசரத் பயான் அப்படின்வாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆகிடும் உண்மை. அது என்ன அவங்க அவங்களுக்கு என்னென்னா, ஹசரத் பேசுகிற தோணி அப்படியே நமக்கு ஜம்சம் குடித்த மாதிரி, அப்படியே நமக்கு தவாஃபுக்கு போன மாதிரி, அப்படியே அந்த மீசாவை நின்று துவா கேட்ட மாதிரி, அப்படியே எங்கள் வாப்பா அம்மாவை நினச்ச மாதிரி, அப்படியே நான் எப்போ திருப்பி போகணும் அப்படிங்கிற கற்பனைகள் வரும். ஆனால் அந்த அமலுக்குள்ளே போவோமா என்று சொன்னால், நமக்கு வெறும் உடல் ரீதியான தொடர்பு இந்த பயிற்சி வகுப்பில் இருக்கக்கூடாது, ரூஹு ரீதியான தொடர்பு இருக்கணும் இன்ஷால்லா. இன்ஷால்லா இருக்கலாமா? அதனால் எப்பெல்லாம் ஹசரத் அவங்க நமக்கு அந்த வாய்ப்பை தருவான் அல்லாஹ் என்று துவா செய்வார்களோ பயானுக்கு இடையில, இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலும், நீங்கள் என்ன சொல்லணும்? கேட்கவே இல்லையே. ஆமீன் சொல்லுங்க. யார் ஆக கஞ்சன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய தோட்டம் வச்சவரும் நம்மளை சொல்லுவாங்களோ, நிறைய பணம் வச்சவரும் நம்மளை சொல்லுவாங்களோ, நிறைய ஒட்டகம் வச்சிருக்கிறோம் நம்மளை சொல்லுவாங்களோ, நம்ம நிறைய பணம் கொடுக்கலையே, நம்ம தோட்டத்தை கொடுக்கலையே, நம்ம இடத்தை கொடுக்கலையே அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் பல பொருளாதாரம் வழங்கப்பட்டு பல நன்மைகள் வழங்கப்பட்டு செலவழிக்காதவர்களை பற்றி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சன் என்று சொல்லவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பெயர் ஒரு சபையில் சொல்லப்பட்டு முஹம்மது என்று காதில் வாங்கியும் என் மீது சலாத்தும் சலாமும் சொல்லாதவர்களை விட உலகத்தில் யாரும் கஞ்சன் கிடையாது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவுது பில்லா, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெருமக்களே, அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சலவாத்து சலாமுகள் நம்ம வாயில வந்திருக்கணும். அதனால தான் அவர்களை உயிரை விடவும் நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். எனவே ஹசரத் அவர்கள் சொன்ன பயானை நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்டீங்களோ அதன்படி இன்ஷால்லா அமல் செய்யுங்கள். அல்லாஹ் அந்த நல்வாய்ப்பை கொடுத்து உங்கள் ஹஜ்ஜை ஹஜ்ஜன் மக்பூலாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சில பேர் அந்த பயானு கேட்குற பொழுது நடந்தது தான், ஆனால் அவர் வேடிக்கையான ஆள். அந்த மஹல்லாவில் நாங்கள் இருக்கும்போது இப்போ வேடிக்கையாகவே பேசுவார். ஒரு தடவை ஹசரத் நீங்கள் ரொம்ப பயான் பேசுனீங்க, நான் வந்து சொன்ன வீட்டில் போய் வீட்டில் உள்ள வேலைகளை சிரமங்களை, வீட்டில் ஏதாவது சிரமம் இருந்துச்சுன்னா அதை மனைவியை மட்டும் செய்ய விடாதீங்க, வீட்டில் உள்ள சுமைகளை நீங்களும் சுமந்து கொள்ளுங்கள், வெறும் வெளியே உள்ள வாழ்க்கை மட்டும் சம்பாத்தியம் மட்டும் உங்கள் வாழ்க்கை கிடையாது என்று சொன்னோம். அவர் சொன்னார், நான் நேராக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு அவர் உடனே போயிட்டார். போன உடனே மனைவியை ஒரு தூக்கு தூக்குனார். யார மனைவியை ஒரு தூக்கு தூக்குன உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், ஏங்க இத்தனை வருஷம் காலமாக நானும் உங்க கூட இருக்கிறேன், ஒரு நாளும் என்னை இப்படி தூக்கி சுமந்ததில்லை, எதுக்குங்க என்னை இப்படி ஒரு தூக்கு தூக்கிட்டீங்களே என்னன்னு கேட்டாங்க. ஹசரத்து தான் பயான் பேசினார், வீட்டில் உள்ள சுமையெல்லாம் வீட்டில் போய் தூக்குங்கன்னாருண்ணா. அவர் ஒரு நகைச்சுவையான வேடிக்கையான ஆள். எதை கேட்கிறோமோ அதை எப்படி விளங்கி இருக்கிறார் என்பதற்காக சொல்கிறேன். கேட்கிற விஷயங்களை சரியான முறையில் விளங்கணும், குதர்க்கமாக விளங்கக்கூடாது என்பதற்காக. எனவே இங்கு பேசப்படுகிற விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இதற்கான கேள்வி நேரம் என்று இன்ஷால்லா இந்த மஜ்லிஸினுடைய முடிவில் வைப்போம். அதனால் கேள்விகள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது என்னென்ன கேள்வி கேட்கணும், அது எப்படி கேட்கலாம், நமக்கு தெளிவு பெறுவது. சில பேர் வெக்கப்படுவாங்க கேள்வி கேட்கவே, நம்ம கேட்டால் கேள்வியை தப்பாக கேட்டுருவோமோ அப்படின்னே அமைதியாக இருப்பாங்க. அதனால் நல்லவர்களுடைய சில கேள்வியின் பதில் அவர்களுக்கும் விளக்கமாக அமையும் இன்ஷா அல்லாஹ். எனவே பயானை பயிற்சி வகுப்பை சிறப்பான முறையிலே தொடர்ந்து கேளுங்கள்.
உங்களுடைய சந்தேகங்களை எதுவாக இருந்தாலும் இன்ஷால்லா இங்கு சொல்லி, இங்கு ஆலிம்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அழகான முறையில் உங்களுக்கு பதிலும் கொடுக்கப்படும். அல்லாஹ் உங்கள் அமல்களை லேசுப்படுத்தி தருவானாக. அடுத்ததாக முக்கியமான அமல் சம்பந்தமாக ஹஜ்ஜினுடைய பயிற்சி வகுப்பின் ஒரு முக்கிய இடத்திலே இருக்கிறோம். இப்பொழுது நீண்ட நெடிய காலமாக இமாமாகவும் இன்றும் இமாமாகவே ஹஜ்ஜி உம்ரா போன்ற இடங்களுக்கு வழிகாட்டியாகவும் செல்லக்கூடிய ஹசரத் அவர்கள் தொடர்ந்து எந்தெந்த இடங்களில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்றால், ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும்னு யாராவது இருந்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்குங்க, ஒரு சின்ன பேனா எடுத்துக்குங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்குங்க. ஹசரத்து சொல்கிறத உங்களால் முடிஞ்சது, இப்போ தவாஃப் பற்றி சொன்னாங்கன்னா தவாஃப் அப்படின்னு மட்டும் போட்டு உங்களுக்கு விளங்குற மாதிரி நம்பரோ உங்களுக்கு விளங்குற மாதிரி ஏதாவது குறிப்போ எழுதிக்கிங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது மீண்டும் மீண்டும் நீங்கள் யூடியூப்லலாம் இங்கே சும்மா வந்து உட்காந்துருக்க மாட்டீங்க. நிறைய பேர் யூடியூப்பில் கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்து இந்த வயிற்று வகுப்புலேயே வந்து உட்காருவாங்க. இன்றைக்கி உள்ள காலங்கள் அப்படி தானே இருக்குது, அங்கெல்லாம் நம்ம முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருப்போம். இருந்தாலும் சில நேரங்களில் அல்லாஹ் சில மஜ்லிஸுகளில் நேரடியாக கேட்கிற வகுப்பில் நிறைய விளக்கங்களை அல்லாஹ் தருவான். அதனால தான் உலகத்தில் பாங்கை மட்டும் ரெக்கார்டு பண்ணி யாரும் பாங்கை சொல்லக்கூடாது. ஒருத்தர் தொழுகிறாரு, டேப்பில் போட்டுட்டு பாங்கை சொல்லி விட்டு இவர் போய் காம சொல்லி தொழுகக்கூடாது. பாங்கு யார், ஒரு நபர் நிற்கணும், அவர் வாயால் பாங்கு சொல்லணும், அதை காதில் கேட்கணும். ஒரு இமாம் இருக்கிறாரு முன்னாடி கிராத்து ஓதி அல்லாஹ் அக்பர் சமி அல்லா லிமன் ஹமீதான் டேப்பை போட்டு பின்னாடி தொழுவ முடியுமா? தொழுவ முடியாது. இமாம் இருக்கணும், இருந்தால்தான் ஜமாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே 1000 மீடியாக்கள் உங்களுக்கு பல விஷயங்களை பல வகுப்புகளை எடுத்தாலும் நேரடியாக நீங்கள் அமர்ந்து கேட்கக்கூடிய இந்த அழகான சிறப்பு வகுப்பு தான் உங்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற நல்கருத்தினையும் பதிவு செய்து ஹஜரத் முகமது ஹாலித் பாக்கவி ஹசரத் அவர்கள் ஹஜ்ஜும் தவாஃபும் ஹஜ்ஜில் செய்ய வேண்டிய அமல்களையும் கிருதிகளையும் பற்றி அதன் செய்முறைகள் விளக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் பேச வருகிறார்கள். கேட்டபடி அமல் செய்யும் நல்ல நசீபை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பதில் சொல்லுங்க. சலாம் எல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் தான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வாலிஹி வாஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். சதகல்லாஹுல் அலீம். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹுஜ்ஜாஜ் வல் உம்மாரு வஃதுல்லாஹ். சதக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குதுபுகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த புனிதமான ஒரு அழகான ஹஜ்ஜினுடைய மஜ்லிஸில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்திருப்பது போல் நாளை அவனது சொர்க்கத்திலும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி 90% தயாரான நிலையில் இருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய ஹஜ்ஜை
அல்லாஹ் லேசானதாக, ஆஃபியத்தானதாக, சிஹத்தானதாக, ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் ஆக்க அருள் புரிவானாக. இந்த வருடம் ஹஜ் செய்யக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய ஹஜ்ஜை எந்த விதமான பெரும் சிரமங்களும் இயற்கை இடர்களும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிரப்பமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த வருடம் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அடையாமல் ஹஜ்ஜுக்காக தயாராக காத்து கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் வரக்கூடிய வருடங்களிலே நம்முடைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நசீபை அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான ஹாஜிமார்களே, எனக்கு முன்னால் பேசிய உலமாக்கள் மிக தெளிவாக மக்காவினுடைய சிறப்புகளை, அந்த காபாவினுடைய சிறப்புகளை, நாம் செல்லக்கூடிய அந்த இடத்தினுடைய மதிப்பை, இதையெல்லாம் குறித்து உங்களுக்கு அழகாக பேசினார்கள். அதிகமாக இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஹாஜிகளில் உங்களில் பலர்கள் ஏற்கனவே உம்ரா சென்றிருப்பீர்கள். ஏற்கனவே மக்காவையும் மதீனாவையும் பார்த்து அந்த அனுபவத்தையும் பெற்ற மக்களாகத்தான் இருப்பீர்கள் என்ற காரணத்தினால், நேரமும் மிக குறைவாக இருப்பதினால் சுருக்கமாக ஹஜ்ஜி என்றால் என்ன, ஹஜ்ஜில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஹஜ்ஜில் நாம் என்ன செய்யக்கூடாது, அதனுடைய முறைகள் என்ன, எந்தெந்த இடங்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை இருக்கிற இந்த குறைந்த நேரங்களில் உங்களுக்கு சில காட்சிகளோடு, அந்த விளக்க புகைப்படத்தோடு, வீடியோவோடு அதை சொல்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். கண்ணியமான ஹாஜிமார்களே, ஹாஜியாக்களே, உலகத்தில் உள்ள எல்லா அமல்களை காட்டிலும் ஹஜ்ஜி என்பது மிக முக்கியமான கடமை. இந்த முக்கியமான கடமையில் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜை ரொம்ப கடைசியாக போய் செய்கிறது தான். அதாவது 50 வயசை கடந்து, 60 வயசை கடந்து, 70 வயசை கடந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, வெயில் எனக்கு ஒத்துக்காது, எனக்கு குறித்த நேரத்தில் சாப்பிட்டுணும், இப்படித்தான் சாப்பிடணும் என்ற உடலில் நிறைய வியாதிகள் எல்லாம் வந்து முதிர்ச்சி அடைந்த பிறகு, நிறைய முதிர்ச்சி அடைந்த இந்த கட்டத்தில் போய் ஹஜ்ஜு செய்கிறதுனால தான் நம்மள பல பேருக்கு ஹஜ்ஜு ரொம்ப சிரமமாக அமைந்து விடுகிறது. ஆனால் ஹஜ்ஜுங்கிறது ரொம்ப இலகுவான அமல், ரொம்ப அழகான அமல். அதை ரசித்து ரசித்து நம்ம செய்தோம் என்று சொன்னால், அந்த இறைவனுடைய அந்த கிரியைகளை ஒன்றன் பின் ஒன்றாக, ரப்பே உனக்காக இத்தனை மைல்களை தாண்டி இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு, என் வீட்டிலேயும் என்னுடைய ஊரிலும் எனக்கு லட்சங்களும் கோடியும் எனக்காக காத்திருக்கிறது, எனக்காக வேலை செய்வதற்கு என் வீட்டிலே 10 நபர்கள் இருக்கிறார்கள், எனக்கு உணவு என்றால் உணவு கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள், நான் ஏசியிலும் தனி ரூமிலும் மெத்தையிலும் தூங்கக்கூடிய நான், ரப்பே உன்னுடைய ஒரே ஒரு கட்டளைக்காக ஒரே ஆடையோடு நான் உனக்கு முன்னால் வந்து நிற்கிறேன் என்ற அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிற ஹஜ் இருக்கிறதே அவ்வளவு அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண மாநாடு அல்ல ஹஜ். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போன்று 30 லட்சம் ஹாஜிகள், சுமார் 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் ஹாஜிகள் ஒவ்வொரு வருடமும் ஒன்று கூடுகிறார்கள். நமக்கு தெரியும், 2018 நம்ம ஹஜ்ஜில் இருந்தோம், 2019 ஹஜ்ஜில் இருந்தோம், 2018-19 கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஹாஜிகள் ஹஜ் செய்கிறோம். இப்போ 2020 வருது, இந்த வருஷமும் ஹஜ்ஜுக்கு போகிறோம் அப்படின்னு தயாராக இருக்கிறோம். இதை ஒரு முக்கியமான ஒரு காரணத்திற்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். 2020 உலகத்தையே ஆட்டி படைத்த, யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய கொரோனா அப்படிங்கிற நோய் வருது. 2019 ஹஜ்ஜு செஞ்சவங்க எத்தனை பேர், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். 2020 கொரோனா வருது. எப்படிப்பட்ட கொரோனா, இங்கே இருக்கிறவங்க அங்கே போகக்கூடாது, அங்கே இருக்கிறவங்க இங்கே வரக்கூடாது, அங்கங்கே இருக்கிறவங்க அங்கங்கே தான் இருக்கணும், ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியாது. ஏன் கொரோனா வருகின்ற பொழுது ஃப்ளைட்டு ஏறி சென்னையிலிருந்து கிளம்பிய விமானம் போய் ஜித்தாவில் போய் இறங்கிருச்சு, ஆனால் இறங்கிய விமானத்திலிருந்து ஹாஜிகள் இறங்கலை, திரும்பவும் நீங்கள் ஊருக்கே போங்க, உங்களை உள்ளே அனுப்புறதுக்கு உண்டான பர்மிஷன் வரலன்னு சொல்லிட்டு உள்ளே போய் இறங்கின விமானம் திரும்பவும் கிளம்பி சென்னைக்கு வந்துருச்சு. இப்போ 2019 இருந்த நிலைமை வேற, 2020 நிலைமை அப்படியே மாறுது. சுமார் 10,000 பேருக்கு மட்டும்தான் சவுதி கவர்மெண்ட்டு 2020 ஹஜ்ஜு செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அல்லாஹு நாடியவர்களுக்கு, அல்லாஹு அழைத்தவர்கள் மட்டும்தான், அல்லாஹுடைய அருள் கிடைச்சவங்க மட்டும்தான், அல்லாஹ் யார் வாங்க என்னுடைய மண்ணுக்கு உம்ரா செய்ய ஹஜ்ஜு செய்ய என்று அல்லாஹுடைய அழைப்பு யாருக்கு வந்து கிடைக்குதோ அவர்கள் மட்டும்தான் போக முடியும். அவர் கோடீஸ்வரராக இருக்கலாம், நிறைய பணம் காசு நம்மகிட்ட இருக்கலாம்,
காசு பணங்களை கொண்டு உலகத்தில் உள்ள எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் நாம் சென்று விடலாம். விசா கொடுத்தா, காசு கொடுத்தா டிக்கெட் கிடைக்கும், விசா கிடைக்கும், பிஸ்னஸ் கிளாஸில் கூட போட்டு போகலாம், எந்த விசா வேணால் நம்ம எடுக்கலாம். ஆனால் ஹஜ்ஜும் உம்ராவுடைய விசா அப்படிங்கிறது அல்லாஹ் நாடுனால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் கொரோனா. 10,000 பேர் மட்டும் ஹஜ்ஜி செய்கிற நிலைமை எங்கே, 30 லட்சம் பேருங்கிறது எங்கே. அதுக்கப்புறம் அப்படியே காலியாக கிடக்குது, நாட்கள் அப்படியே நகருது. 10,000 பேருங்கிறது 60,000 பேர் ஹஜ்ஜி செய்வதற்கு அனுமதி இன்று 2021 அனுமதிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சகநிலை ஆரம்பித்து அதற்கு பிறகுதான் இப்போ மீண்டும் சகஜ நிலையை பார்க்குறோம். ஏன், ரொம்ப பெரிய உதாரணம் வேணாம். இப்போ கடந்த ரமலானுக்கு முன்னால் சவுதி கவர்மெண்ட் திடீர்னு விசாவை ஸ்டாப் பண்ணுறாங்க. விசாவுக்கு உம்ராவுக்கு தயாராக இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் உம்ராவுக்கு போக முடியலை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் நாடிய பட்சத்தில் தான் எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்துவிட்டாலும் கூட, அல்லாஹ் அழைக்கின்ற அல்லாஹுடைய விருந்தாளிகளாக நாம் செல்கிறோம், அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று செல்கிறோம் என்ற அந்த உரிய கவனத்தோடு நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். சாதாரண ரிக்ஷா ஓட்டுறாரு, சாதாரண ஆட்டோ ஓட்டுறாரு, சும்மா அன்றாட ஏதாவது வந்து ஏதாவது கூலி வேலை தெரிஞ்சு புலப்பு நடத்துகிறார். அவர் சொல்கிறாரு, நான் ஹஜ்ஜி செஞ்சுருக்கேன் அதிரத், நான் 2 தடவை உம்ரா போயிருக்கேன் அதிரத், நான் அந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போனேன் அதிரத், நான் ரமலானில் உம்ரா போயிருக்கேன் அதிரத் என்று சாதாரண கூலி வேலை செய்கின்ற நபர் சொல்கிறார். ஆனால் லட்சாதிபதியாக இருக்கிறார், கோடீஸ்வரராக இருக்கிறார், அல்லாஹ் நிறைய செல்வங்களை கொடுத்துருக்கிறார். என்ன ஹாஜியார், நீங்கள் உம்ராவுக்கு போலையா? என்ன ஹாஜியார், நீங்கள் ஹஜ்ஜிக்கு போலையா? இல்லை அதிரத், நான் போனால் இந்த வேலையை யாரும் பார்க்க முடியாது, நான் போனால் வியாபாரம் கெட்டுடும், நான் போனால் அந்த தொழில் கெட்டுடும், என் வேலையை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, என்னமோ அந்த குடும்பத்தையே நம்ம தான் நடத்துகிற மாதிரி, நம்ம இல்லைன்னா எதுவும் நடக்காது என்ற அந்த மனநிலையை நம்ம முதல்ல விடணும். நாம் இல்லாவிட்டாலும் கூட எல்லாம் அங்கே நடக்கும். ஹஜ்ஜு அதிகமான பேருக்கு மிஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னு சொன்னால், ஹஜ்ஜுங்கிறத நீ என்ன செய்யணும்னா, நம்முடைய பிள்ளைகளுடைய கடமையோடு கடமை முடிஞ்சிருச்சு. பேர பிள்ளைங்க வரையும் நம்முடைய கடமையை நம்ம இந்த இழுக்க தேவையில்லை. என்ன சொல்கிறோம், இல்லை இந்த பேரன் இப்போ தான் வேலைக்கு போகிறான், பேத்தி கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோ 2 வருஷத்தில் பேத்தி கல்யாணம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் போகலான்ட்ருக்கோம் என்று பேரன் பேத்தி கொள்ளு பேரை வரையும் எல்லா கடமையும் முடிச்சுட்டு, அவனுக்கு ஒரு வீடை வாங்குகிறேன், இவனுக்கு ஒரு காரை வாங்குகிறேன், அவனுக்கு அந்த கடமையை முடிக்கிறேன் என்று எல்லாத்தையும் முடித்து விட்டு ஹஜ்ஜி செய்கிறேன் என்பதற்கு கிளம்பும் பொழுது, ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு காசு இருக்குது, தெம்பு இருக்குது, கடைசியில் பார்த்தா நம்மகிட்ட வந்து உடம்புல சக்தி இல்லாமல் போயிடுது. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் பார்ப்பீங்க, நமக்கு அந்த தாக்கத்தும் சக்தியும் கண்டிப்பாக முக்கியம். நம்ம நேற்று நேரத்தில் அங்கே ஓலா வராது, அங்கே டாக்ஸி வராது. ஹஜ்ஜினுடைய மினா, அரஃபா, முஸ்தலிஃபாவில் எத்தனை லட்சங்களை நாம் கொட்டி கொடுத்தாலும் கூட அந்த இடங்களில் நம்மளை வந்து ஏற்றிட்டு போய் இறக்கி விடுறதுக்கு வண்டி கிடையாது அங்கே. அதுதான் முறை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஈமானுடைய தெம்பும் உடலுடைய தெம்பும் அங்கே ரொம்ப முக்கியம். எனவே ஹஜ்ஜு என்பது இந்த நிலையை கொண்டது என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாஹுடைய கிருபையினால் இன்ஷால்லா ஒரு வாரங்களில் உங்களுக்கு பயணம் இருக்கிறது. கண்ணியமான ஹாஜிமார்களே, இன்ஷால்லா ஹஜ்ஜினுடைய அந்த சுருக்கமான விஷயங்கள், துல்ஹஜ்ஜு பிறை 8, 9, 10, 11, 12, 13 இந்த 6 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய நாட்கள். அது நாங்கள் 42 நாள் போகிறோமே, நாங்கள் 35 நாள் போகிறோமே, அப்போ என்ன செய்ய போகிறோம்? உம்ரா செய்யக்கூடிய காலங்களில் நீங்கள் உம்ராவுக்கு போன மாதிரி மற்ற நாட்களில் போய் நீங்கள் உம்ரா செய்வீங்க, தவாப் செய்வீங்க, தொழுதுகிட்டு இருப்பீங்க, நீங்கள் ஓதிக்கிட்டு இருப்பீங்க, சாதாரண அமல்களை செஞ்சுட்டு இருப்பீங்க. ஹஜ்ஜு என்பதும் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பதும் இந்த 6 நாட்கள் மட்டும்தான். இந்த 6 நாட்களில் ஹஜ்ஜினுடைய நாட்களை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், துல்ஹஜ்ஜு பிறை 8, துல்ஹஜ்ஜு பிறை 9, துல்ஹஜ்ஜு பிறை 10, துல்ஹஜ்ஜு பிறை 12, 13, இந்த 6 நாட்கள். இந்த 6 நாட்களில் ஹாஜிகள் எங்கு தங்குவாங்க, ஹாஜிகள் என்ன அமல் செய்வாங்க, எந்த நாட்களில் என்ன அமல் செய்யணும், என்ன ஓதணும் என்ற இந்த முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, குறிப்பாக இந்த 6 நாட்களில் உங்களோடு யார் அமீராக வர்றாங்களோ, உங்கள்கிட்ட யார் இமாம் இருக்காங்களோ, உங்களுடைய பொறுப்புதாரி யாரோ, அவர்கள் சொல்கிற அந்த முறையையும் அவங்க சொல்கிற விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சபராக இருந்தோன்னா நம்முடைய ஹஜ் ரொம்ப ராகத்தான் முடிஞ்சிடும். மிகவும் குறிப்பாக இந்த 6 நாட்களில் கண்டிப்பாக நம்ம பொறுமையாகத்தான் இருந்தாகும். ஏன்னு சொன்னால், இந்த 6 நாட்களில் எப்படி ஆகும்னு சொன்னால், 30 லட்சம் ஹாஜிகளும் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க, 30 லட்சம் ஹாஜிகளும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இன்னும் இந்த ஒரு 15 லட்சம் ஹாஜி இன்னைக்கு வாங்க,
அடுத்த 15 லட்சம் ஹாஜிகள் அடுத்த நாள் வாங்க என்று நாளை பிரித்து விடுறதில்லை. எல்லா ஹாஜிகளும் மினால தங்கிதான் ஆகணும், எல்லா ஹாஜிகளும் அரஃபால தங்கித்தான் ஆகணும், எல்லா ஹாஜிகளும் முஸ்தலிஃபாவுக்கு போய்தான் ஆகணும். ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் லட்சக்கணக்கான ஹாஜிகள் ஒன்று கூடுறதுனால சபுரும் இறைவனுடைய அந்த பொறுமையும் நம்மள்ட்ட இல்லைன்னு சொன்னால் நம்முடைய ஹஜ்ஜு ரொம்ப சிரமமாக போயிடும். அதே நேரத்தில் பொறுமையோடு அமீர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடந்தோம்னு சொன்னால் மிக சிறப்பாக நம்முடைய ஹஜ்ஜு முடியும். என்ன சொன்னால் ஹஜ்ஜினுடைய விஷயங்களில் சபுரு சபுருங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். காரணம் அந்த இடத்தினுடைய சூழ்நிலையே அப்படித்தான் அமையும். மல்லிமுடைய கண்ட்ரோலில் நம்ம வந்துடுவோம். அதாவது நீங்கள் மக்காவில் தங்குறீங்க, மதினாவில் தங்குறீங்க, அங்கெல்லாம் இப்போ ஏஜாஸ் பாய் இருக்கிறாங்க, உங்களுடைய மல்லிம் இருக்கிறாங்க, கூட்டு போகிற நிறுவனத்தினுடைய உரிமையாளர் இருக்கிறாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட அந்த ஹஜ்ஜினுடைய 6 நாட்களுங்கிறது சவுதி கவர்மெண்ட்டுடைய நேரடி மல்லிமுடைய கண்ட்ரோலில். அவர் தான் பஸ்ஸு தரணும், அவங்க தான் உங்களுக்கு ஃபுட்டு தரணும், அவங்க தான் உங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் தரணும், அவங்க தான் பாத்ரூமுடைய வசதி ரெடி பண்ணி தரணும். எல்லாம் முழுக்க 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 அந்த மல்லிமுடைய கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம். அப்படி தான் செய்ய முடியும். இப்போ ஹஜ்ஜினுடைய இந்த விஷயங்களில் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த 6 நாட்களை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்லித்தருகிறேன். இப்போ பிறை 8 மினா சொல்கிறீங்களா, ஹஜ்ஜினுடைய நாட்கள் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். பிறை 8, 9, 10, 11, 12 காணும், பிறை 13. இந்த 6 நாட்களும் தான் ஹஜ்ஜினுடைய நாட்கள். இப்போ இதில் என்னென்னா பிறை 8 அன்கிறது மினா போகிறதா இருந்தாலும் பிறை 7 அன்னைக்கே, பிறை 7 அன்னைக்கு சாயங்காலம் அலை, பிறை அன்னைக்கு இரவு, பிறை 7 அன்னைக்கு இரவு, அல்லது பிறை 8 அன்னைக்கு காலையில் ஃபஜருக்கு பிறகு எப்போ வேணால் அவங்களை கூடுவாங்க. நம்ம போய் என்ன செய்வோம்னு சொன்னால் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் போய் 2 ரக்கா தொழுது ஹஜ்ஜினுடைய நியத்தை அல்லாஹும்ம லப்பைக்கு ஹஜ்ஜன், இறைவா நான் ஹஜ்ஜி செய்ய நியசிக்கிறேன் என்று ஹஜ்ஜினுடைய நியத்தை செஞ்சு நம்ம ஹஜ்ஜினுடைய நியத்துக்குள்ளே எஹராமுக்குள்ளே வந்துடுவோம். பிறை 8னா பிறை 7 அன்னைக்கு இரவு கூட கூடுவாங்க. இந்த பிறை இரவு அன்னை 7க்கு நம்ம தயாராகணும். 10 மணிக்கும் கூட்டு போகலாம், 12 மணிக்கும் கூட்டு போகலாம், விடிஞ்ச பிறகும் கூட்டு போகலாம், பஸ்ஸு எப்போ வருதோ அப்போ சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தயாராக இருக்கணும். நாங்கள் பொதுவாகவே உம்ரா ஆப்ரேட்டர்ஸ் ஹாஜிகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்போம், நம்ம தயாராக இருக்கணும், பஸ்ஸு வரும், பஸ்ஸு வந்த பிறகு நம்ம தயாராகக்கூடாது. வீட்டில் என்ன செய்வோம், ஓலா புக் பண்ணுவோம் இங்கே அல்லது ஆட்டோ புக் பண்ணுவோம், ஆட்டோ வந்துருச்சா வண்டி வந்துருச்சா அப்புறம் நம்ம ரெடி ஆகிட்டு இறங்குவோமா இல்லையா, இந்த கான்செப்ட் அங்கே கிடையவே கிடையாது. என்ன பாய் நீங்கள் வந்து நைட்டு 8 மணிக்கே தயாராக சொன்னீங்க, 12 மணிக்கு கூப்பிட்டு போகிறீங்க, 12 மணிக்கு தயாராக சொன்னீங்க, காலைல 6 மணிக்கு கூப்பிட்டு போகிறீங்க என்று நாம் பேசுவோம். ஆனால் உண்மையில் சூழ்நிலை அப்படிங்கிறது அங்கே அப்படி தான் இருக்கும். அந்த பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் 30 லட்சம் ஏன் சொல்கிறோம், 30 லட்சம்னா ஒரு பஸ்ஸுக்கு 50 பேர், 30 லட்சம் பேருக்கும் பஸ் வரணும். 30 லட்சம் பஸ் இருக்கும், 30 லட்சம் பேருக்கு பஸ் இருக்கும், அத்தனை பஸ்ஸுக்கும் டிரைவர் இருக்கணுமா இல்லையா, அந்த டிரைவர் இருக்கணும், வண்டி இருக்கணும், அந்த வண்டி வர்றதுக்கு ரூட் இருக்கணும், அந்த ரூட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வரணும், இவ்வளவு வேலைகளும் நடக்கணும். ஒன்று சீக்கிரம் வந்துடும் அல்லது லேட்டாக வரும், குறிப்பிட்ட அந்த நேரத்தில் எப்போதுமே வராது. இது வந்து அங்கே வந்து எது எழுதப்படாத விதி சட்டம் அது. அதனால் பிறை 7 அன்னைக்கே, பிறை 7 அன்னைக்கு சாயங்காலமே அல்லது பிறை 7 அன்னைக்கு இரவே அல்லது பிறை 8 அன்னைக்கு காலையில் அதிகாலையில் பஸ்ஸு வரும், நம்ம இஹ்ராமோடு ஹஜ்ஜினுடைய நீயத்தோடு மினாவை நோக்கி எல்லா ஹாஜிகளும் செல்லுவோம். பிறை 8 அன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம், மினாவுடைய கூடாரத்துக்கு போகிறோம். பிறை 8 அன்னைக்கு இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜினுடைய நீயத்தில் இருக்கிற நாம் மினாவுக்கு போனால் பிறை 8 அன்னைக்கு முழுக்க நம்ம வந்து மினாவில் தான் தங்கியிருப்போம். அந்த மினாவுடைய கூடாரத்தை காட்டுங்க. வேறு இப்போ வீடியோ மினா கூட போடுறோம், அதை விட்ருங்க. மினாவுடைய அந்த கூடாரத்துடைய வியூ நீங்கள் உம்ரா போகும்போது பார்த்துருப்பீங்க. மினாவுடைய கூடாரத்தை பாருங்க. இந்த கூடாரங்களில் ஏதோ ஒரு கூடாரத்தில் நமக்கு வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஜோன் பை ஜோனாக ஒதுக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, ஜோன் 5 வரையும் இருக்குது. அந்த ஜோனில் அதுக்கடுத்து ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது, ஏபிசின்னு இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு இடங்களாக ஆண்கள் பெண்கள் என்று தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கோம். ஒரு மல்லிம் 1னா 1 ஏபிசி இருக்கும், மல்லிம் 20னா 1 மல்லிம் 20 ஏபிசி இருக்கும். இப்படி நம்ம வெளியிருந்து பார்க்குறதுக்கு சாதாரணமாக தெரியும்,
நம்ம இந்த பக்கம் தங்கியிருந்தோம்னா இதிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அந்த பக்கமும் டென்ட் இருக்கும். எல்லா பக்கத்திலும் அங்கே மினாவுடைய டென்ட்டுக்கு போய் இறங்கின பிறகு அதை சுற்றி உள்ள எல்லா இடங்களும் டென்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஓரளவு மேப் பார்க்க தெரியும், டைரக்ஷன் போட தெரியும், லொக்கேஷன் என்னால் எடுக்க தெரியும் அப்படிங்கிற அந்த மாதிரி மக்கள் ஓரளவு பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, மேப் பார்க்க தெரியாது, சொன்னால் அந்த டைரக்ஷனில் வர தெரியாது அப்படிங்கிற வயதானவர்கள், ஓரளவு அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அவ்வளோவா எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுங்கிற மக்கள் எப்பொழுதுமே அந்த குரூப்பை விட்டு ஒரு பாதும் பிரிஞ்சிடக்கூடாது. 8 அன்னைக்கு பிரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க, ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் குரூப்போடய நம்ம சேர முடியும். அதுக்கு தான் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னு சொன்னால் இருப்போம், அப்புறமா தான் எங்கேயாவது அந்த நேரத்தில் வண்டி வர்ற நேரத்தில் பார்த்தா ஹாஜி இருக்க மாட்டார். வண்டி வந்துச்சுன்னா வண்டி நேராக அந்த டென்ட்டு கிட்ட நம்ம ரூமுக்கிட்ட வந்து டென்ட்டு கிட்ட போய் விடாது, கொஞ்சம் தள்ளி நிற்கும், வண்டி அங்கே நிற்கும், அந்த குரூப்பை கைடு சொல்லி கூப்பிட்டு போவார் பாருங்க, அப்போ தான் அவங்க பாத்ரூம் போயிருப்பாங்க, அப்போ தான் எங்கேயாவது ஃபோன் பேசி போயிருப்பாங்க, அப்போ தான் பக்கத்து டென்ட்டில் எங்கள் பெரியம்மா வந்திருக்கிறாங்க, ஹஜ் கமிட்டியில் அந்தம்மா வந்திருக்கிறாங்க, அவங்கள பார்க்க போகிறோம் இவங்கள பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லாமல் போயிடுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் வந்து மினாவுக்கு செல்வது பிற 8 அன்னைக்கு மினாவுக்கு போயாச்சு. நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜில் மிக முக்கியமான 3 பிரிட்ஜ் இருக்குது. அந்த வண்டி பிரிட்ஜில் போது பார்த்தீங்களா, மொத்தம் 3 பிரிட்ஜ் இருக்குது. இந்த 3 பிரிட்ஜ் தான், அதாவது கிங் ஃபைசல் பிரிட்ஜுண்டு, கிங் ஹாலிது பிரிட்ஜுண்டு, மலிக் ஹாலிது பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பிரிட்ஜ் இருக்கும். அந்த 3 பிரிட்ஜ் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டை அனுமதிப்பாங்க, அதுவும் இந்த மினாவுடைய அந்த நாட்களில். இந்த குறிப்பிட்ட இடங்களில் மினாவுடைய அந்த பிரிட்ஜில் போய் மினாவில் இறங்கிட்டால் அதற்கு பிறகு நம்ம எந்த ஜோனில் இருக்கிறோம், நம்ம வந்து எந்த டென்ட்டில் இருக்கிறோம், நம்முடைய டென்ட்டு நம்பர் என்ன, அது ஏவா பியா சியா அப்படிங்கிற இந்த அடையாளங்களை எல்லாம் கட்டாயமாக நம்ம அங்கிருந்து லொக்கேஷன் எடுத்து பார்த்து வச்சுக்கணும். சரி, பிறை 8 அன்னைக்கு நம்ம மினாவுடைய கூடாரத்துக்கு போயாச்சு. மினாவில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மினாவுடைய பிறை 8ங்கிற அந்த நாள், பிறை 8 மினாவுடைய கூட்டாரத்தை உள்ள பாருங்கள், உள்பகுதியை சொகுசாக உட்காந்துருக்கிறாங்க, அது போய் முதல்ல உட்கார்றது, அதுக்கப்புறம் அங்கே சொகுசாலாம் இருக்காது. எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நிறைய லக்கேஜை வந்து மினாவுக்கு போகும்போது கொண்டு போவாங்க. அசீசியா பில்டிங்கில் இருந்து தான் மினாவுக்கு போகிறோம், அசீசியா பில்டிங்கில் இருக்கிறீங்க, அங்கிருந்து ஹஜ்ஜுக்கு செல்லும் போது ஹஜ்ஜு செய்வதற்காக மினாவுக்கு போவீங்க. போகும்போது ஹாஜிகள் செய்கிற தப்பு என்னென்னா, தேவையான அந்த 6 நாட்களில் 3 நாட்களுக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். தேவையான ஒரு சின்ன ஒரு ஏர்பில்லோ, ஒரு கொடை, ஒரு பெட்ஷீட்டு, தேவையான ஒரு ட்ரெஸ்ஸு, மாற்று ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையான அந்த ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு, தேவையாக அந்த ஏகர ஹஜ்ஜு முடித்த பிறகு குளிக்கிறதுக்காக அந்த சோப்பு, இந்த மாதிரி குறிப்பிட்ட அந்த பொருளை எந்த அளவுக்கு அது வந்து மினிமம் சைஸாக இருக்குமோ அந்த மாதிரி பொருளை எடுத்துக்கிறது நல்லது. இதுவே அங்கேருந்து மினாவுக்கு போகும்போதே ஒரு 10 கிலோ உள்ள பேக்கை நம்ம தூக்கிட்டு போய் மினாவில் அவன் கொடுக்குற இடமே ஆள் ஒவ்வொரு ஹாஜிக்கு உள்ள இடம் தான், அதில் பேக்கை வச்சோன்னா பாதி இடம் முடிஞ்சு போயிடும், ஹாஜி படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. சரி, வச்சுட்டாரு படுத்துட்டாரு, 50-100 பேர் தங்கணும்ல, எல்லாம் பேக்கை வச்சோன்னே 80 பேர் தங்குறது தான் இடம் இருக்கும், மிச்சம் 20 பேருக்கு நான் இடம் கொடுத்துட்டேனப்பான்னு அவன் சொல்லுவான். இடம் எங்கன்னு பார்த்தா 20 பேருடைய இடத்த வந்து பேக்கு செப்பல் நம்ம கொண்டு வந்திருக்கிற பொருள் அதை அடைச்சிரும். இப்போ 20 பேர் எங்கே படுக்கிறது? அதனால் முடிஞ்ச வரை நீங்கள் வந்து சின்ன பொருளாக அந்த மினிமம் சைஸில் உள்ள பொருட்களாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இப்போ மினாவுக்கு நம்ம போயிட்டோம். பிறை 8 அன்னைக்கு ரொம்ப அழகான, லேசான, கஷ்டம் இல்லாத நாள் பிறை 8. நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கணும், நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிறை 9ம் பிறை 10ம் ரொம்ப கஷ்டமான நாள். பிறை 9ம் 10ம் தான் ஹஜ்ஜே, அங்கே தான் நமக்கு வேலைகளே இருக்குது. அதனால் அல்லாஹு தஆலா எப்படி வச்சுருக்கிறான்னா, அடுத்த 2 நாட்கள் நீங்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக உங்களுக்கு கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக முதல்ல 1 நாளும், அடுத்து பின்னாடி 2-3 நாட்களும் அல்லாஹு தஆலா ஓய்வாக தான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான், 2 நாள் மட்டும் தான் கஷ்டப்பட போகிறோம். அப்போ பிறை 8ல 5 வேளை தொழுது கொண்டு, குர்ஆனை ஓதிக்கிட்டு, திக்ருகளை செய்து கொண்டு, துவா செய்து கொண்டு இருக்கிற இடத்துலையே நம்ம இருந்தால் போதுமானது. இதுவரையும் நீங்கள் கஷ்டமே பட மாட்டீங்க. அதை அசீசியா பில்டிங்கிலிருந்து கிளம்பி பஸ்ஸு நேராக உங்களுடைய மினாவுடைய டென்ட்டுக்கிட்ட போய் விட்டுரும், மினாவுடைய டென்ட்டில் போய் தங்கிடுவோம். உதாரணத்துக்கு நம்ம வந்து 8 அன்னைக்கு ஃபஜருக்கே அங்கே போயிட்டா, ஃபஜரு, லுஹர், அசர், மகரிப், இஷா, அடுத்த நாள் ஃபஜர் வரை 5 வேளை அங்கே தொழுகணும். லுஹரிலிருந்து அடுத்த நாள் ஃபஜர் வர அந்த தொழுகைகளை தொழுது கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தில் எவ்வளோ சலுகை இருக்குன்னா, உபரியான தொழுகையை கூட நீங்கள் தொழ வேண்டியதில்லை. ஓய்வு எடுத்துக்கிட்டு, ஓதிக்கிட்டு, துவா செய்து கொண்டு நம்ம உட்காந்த இடத்துல திக்ர் செஞ்சுட்டு இருந்தாலே போதுமானது. பிறை 8 அவ்வளோதான், வேறு எந்த கஷ்டமான அமல்களும் கிடையாது.
அங்கே போகணும், இங்கே வரணும், அதை செய்யணும், எந்த அமலுமே கிடையாது. பிறை எட்டு என்பது அவ்வளவு இலகான நாள், பிறை ஒன்பது பத்துக்காக. இப்படி பிறை எட்டு முழுக்க இன்ஷால்லா அல்லாஹ்வுடைய கிருபையினால் மினாவுடைய கூடாரத்தில் நீங்கள் இருப்பீங்க, மினாவுடைய கூடாரத்தில் நீங்கள் தங்கியிருப்பீங்க. பிறை எட்டு முடிந்தவுடன் பிறை ஒன்பது அடுத்த நாள் காலையில் ஃபஜர் தொழுத உங்களை அரஃபாவுடைய மைதானத்துக்கு விட்டு போவாங்க. பிறை ஒன்பது அன்னைக்கு சூரியன் உச்சத்தில் இருக்கிற நேரத்திலிருந்து சூரியன் மறைகின்ற நேரம் வரை அரஃபாவுடைய அந்த மைதானத்தில் இருக்கணும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, எட்டு அன்னைக்கு ஒன்பது அன்னைக்கு அடிப்பாருங்க அரஃபாவோட மைதானம், பிறை ஒன்பது அன்னைக்கு ஃபஜர் தொழுதோன்னு கூட்டு போவாங்க, அல்லது ஒரு ஃபஜர் முடிஞ்ச உடனே கூட்டு போவாங்க, அல்லது ஒரு எட்டு மணி பத்து மணி பதினோரு மணி பஸ் எப்போ வருதோ பஸ் வந்த உடனே அரஃபாவுடைய மைதானத்துக்கு உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. அரஃபாவுடைய மைதானம் என்று சொன்ன உடனே நமக்கு ஜபலு ரஹமத்துங்கிற அந்த நம்ம ஜியாரத்து போய் பார்ப்போம் இல்லையே, உம்ரால அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடம், அதே மாதிரி வந்து ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஹுத்பா ஓதுன அந்த மலை ஜபலு ரஹ்மா ஜபலு அரஃபாங்கிற அந்த மலை நம்ம உம்ரால பார்க்கலாம், ஜியாரத்தில் பார்க்கலாம், ஆனால் ஹஜ்ஜில் அந்த மலை எங்கேயோ இருக்கும், நம்ம எங்கேயோ இருப்போம். அரஃபாவுடைய மைதானத்தில் ஏதோ ஒரு பகுதியில் இருப்போம். நம்ம எல்லா இடங்களையும் போய் ஹஜ்ஜில் பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது. ஹஜ்ஜை முடிப்பது மட்டும்தான் ஆரோக்கியத்தோடும் சலாமத்தோடும் குரூப்பில் முறையாக அடுத்தடுத்த கட்டம் நம்ம போகணுங்கிறதுனால ஹஜ்ஜை முடிக்கணும்னு பார்க்கணுமே தவிர, அதற்கு நான் போய் அந்த அரஃபாவுடைய மலையை பார்த்துட்டு வரேன் அது பார்க்க முடியாது. இந்த அரஃபாவுடைய மலை இருக்கு பாருங்கள், ஹஜ்ஜை உம்ரா செய்யும்போது பார்த்துருக்குமா இல்லையா? உம்ரா செய்யும்போது நம்ம ஜியாரத்து போகும்போது அரஃபாவுடைய மலையை தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி மஸ்ஜித் நமீராங்கிற பள்ளிவாசல் வரும், இதையெல்லாம் உம்ரா செய்யும்போது நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அரஃபாவுடைய நாளுங்கிறது ரொம்ப கடினமான நாளுங்கிறதுனால, குறுகிய நாளுங்கிறதுனால, இன்னும் சொல்லப்போனால் கடுமையான வெப்பமும் சூடும் வெயிலும் உள்ள நேரம், அப்படிப்பட்ட நேரம்ங்கிறதுனால நம்ம அமலை செஞ்சு முடிக்கணும். அப்போ அரஃபாவுக்கு நம்ம எப்போ போயிடுவோம் சொல்லுங்கள், எப்போ போவோம்? பிறை ஒன்பது அன்னைக்கு சூரியன் உச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி, சூரியன் உச்சியில் இருக்கிறதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை, எப்பிலிருந்து, அதாவது ஜவாலு ஷம்ஸ் என்று அரபியில் சொல்லுவாங்க, குரூபு ஷம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சூரியன் உச்சியில் இருக்கிறதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை, அதாவது லுஹருக்கு நேரத்துக்கு முன்பிலிருந்து அசருடைய நேரம் முடிகின்ற வரை, மகரிபுடைய வக்து வர்ற வரை எங்கே இருக்கணும்? நம்ம அரஃபாவுடைய மைதானத்தில் நம்ம இருக்கணும். சரி, அரஃபாவுடைய மைதானத்துக்கு நம்ம போயாச்சு, அரஃபாவில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், துல்ஹஜ் பிறை ஒன்பது அன்னைக்கு அரஃபாவை பொறுத்தளவில் அங்கே போய் நம்ம அங்கே தங்கிட்டு மினாவிலையாவது ஏசி டென்ட் இருக்கும், அரஃபாவில் ஏர்கூலர் டென்ட் மட்டும்தான் இருக்கும். கடுமையான வெயில் உள்ள நேரம், சாப்பாடுடைய வேலையை முடிச்சுட்டு லுஹரையும் அசரையும் அரஃபாவில் நம்ம செய்ய வேண்டிய அமல், லுஹரையும் அசரையும் ஜம்மு கஸ்ராக ஹுத்னா செய்வாங்கன்னா இமாம் தொழுக வைப்பாங்க. இதே நாள் அங்கே மஸ்ஜிதே நமீரா அப்படிங்கிற அந்த பள்ளி வாசலில் கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ஹாஜிகளுக்கு ஜமாத்தோடு வருடத்தில் ஒரு தடவை அங்கே ஹுத்துபா ஓதி இமாம் தொழுக வைப்பாங்க. இந்த வருஷம் மாஹிரி மாக்கள் இமாம் தொழுகிறாங்களே, அறிவிப்பு வந்துச்சுன்னா ஷேக் மாஹிர் மாக் மஸ்ஜிது நமீராங்கிற பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுக நடத்தப்படும். அந்த மஸ்ஜிதுக்கும் நம்ம இருக்கிற டென்ட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க ஓரளவு நடந்து போயிட்டு வர முடியும், போனால் திரும்ப எனக்கு அந்த அரஃபாவுடைய நீங்கள் தங்கியிருக்கிற அந்த லொக்கேஷனுக்கே வர முடியுங்கிறவங்க அந்த போகலாம், அங்கே போய் தொழுதுட்டு வரலாம், அந்த ஹுத்துபாவை கேட்டு வரலாம். அதுக்கு வயது குறைவானவர்கள் ட்ரை பண்ணலாம், வயது அதிகமானவர்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அவங்க சொல்ல போனால் விடவும் மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் போயிட்டு லேட்டாக வந்தாலோ, அல்லது போய் வெயிலுடைய உச்சத்தில் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலோ, அல்லது வழி தெரியாமல் நம்ம எங்கேயாவது மாறி போயிட்டாலோ அடுத்த மூமெண்ட்டு போகிறது நம்ம கஷ்டமாக போயிடும். அதனால் உங்களுடைய பொறுப்புதாரிகள் உங்களை வெளியே விடுறதுக்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. என்ன இதில் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அங்கே போகக்கூடாதா, நாங்கள் இங்கே போகக்கூடாதா, அதை பார்க்கக்கூடாதா என்று கேட்கின்ற நேரம் அல்ல. சில சூழ்நிலைகளை கருதி அடுத்தடுத்த கட்டம் நம்ம போகணுங்கிறதுக்காக இந்த முறைகள் சொல்லுவாங்க. இந்த பாருங்கள், இந்த பள்ளிக்கு பேர் தான் மஸ்ஜிதே நமீரா. நமீராங்கிறது அந்த எல்லை அந்த ஊருடைய பகுதியினுடைய பெயர், அந்த கிராமத்தினுடைய பெயர். இந்த பள்ளியில் வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் தொழுகை நடக்கும், அது அரஃபா அன்னைக்கு லுஹரும் அசரும், லுஹர் 2 ரக்காத் அசர் 2 ரக்காத் இமாம் ஹுத்துபா ஓதி அந்த அரஃபா அன்னைக்கு அங்கே தொழுகை நடத்துவாங்க. கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ஹாஜிகள் இந்த ஜமாத்தை வந்து பின்பற்றுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜமாத், ஒரு மிகப்பெரிய கூட்டம், எங்கு பார்த்தாலும் அந்த வெள்ளை நிற இஹ்ராமுடைய ஆடையோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற தல்பியா முழக்கம் ஒரு பக்கம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர்
அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்ற தக்பீர் முழக்கம் ஒரு பக்கத்தோடு, எஹ்ராம் நிறைந்த ஆடையோடு ஹாஜிகள் அங்கே இருக்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அப்போ அரஃபா அன்னைக்கு லுஹரையும் அசரையும் நம்ம தொழுது முடிச்சாச்சு. சாப்பாடுடைய வேலையை முடித்தோம், லுஹர் அசரை தொழுது முடிச்சிட்டோம். அங்கே எப்படி லுஹரும் அசரம் தொழுகிறது, அங்கே ஜமாத்தோடு தொழுகிறதுங்கிற முறைகளை அங்கே இருக்கிற உங்களுடைய பொறுப்புதார்கள் அதை செய்வாங்க. தொழுது முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, திக்ருகளில் ஈடுபடணும். அரஃபாவுடைய நாள் என்பது ரொம்ப முக்கியமான நாள். அரஃபாவுடைய நாள்ங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். அந்த நேரம், அந்த இடம், நீங்கள் இருக்கிற அந்த நாள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது.